Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. ஜிஸ்டா ட்ரெடிஷ்னல் ஷாப்பில் உள்ள சூப்பரான பிராஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பில் உள்ள இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இவங்க வந்து ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து அப்படியே வந்து சமைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இந்த குழம்பெல்லாம் காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்கள், அதுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த டின் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சமைச்சிட்டு அப்படியே கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபுட்டு வந்து அந்த கசப்பு தன்மை வராமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெசல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் டைமில் வந்து நம்ம அந்த குழம்பெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து அந்த குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபினிஷிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் உள்ள அரிசி ஆளாக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்படி, அரைப்படி, ஒரு படி, அது மாதிரி டிஃப்ரெண்டான அந்த குவான்டிட்டியில் கூட இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லைட் வெயிட்டிலையும் வச்சுருக்காங்க, நல்லா கொஞ்சம் ஹெவியான வெயிட்டில் கூட கிடைக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் உள்ள அந்த பரோட்டா பிளேட்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டியில் வந்து மாவெல்லாம் பிசைகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பித்தளை பொருளை வந்து வாங்கி சமைக்கிறது வந்து நிறையவே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்டான சைஸில் கூட வச்சுருக்காங்க. இதே வந்து நம்ம பெரிய தாம்பளத்தட்டு மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான சைஸில் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லா வந்து ஹெவி வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க, லைட் வெயிட்டில் கூட கிடைக்குது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் உள்ள ஒரு அடுக்கு சட்டி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு அஞ்சு அடுக்கு வரைக்குமே இருக்குது. நல்லாவே வந்து ஹெவி வெயிட்டில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரிஜினாலிட்டி வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் இருக்குது. இதோட ஃபினிஷிங் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால ஸோ நம்ம சமைச்சிட்டு அப்படியே கூட நம்ம ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ஃபங்க்ஷன் அது மாதிரி இப்போ நிறைய பேர் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா தாராளமாக இது மாதிரி பாத்திரத்தில் வந்து சமைச்சிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த அடுக்கு பாத்திரத்தை வந்து நிறைய வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட்லாம் பண்ணுறோம்னா கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பித்தளையில் உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான சைஸில் கூட வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுலேயுமே வந்து அந்த டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வைக்கிற அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வேஸ்ட் ஆகாது. குட்டி குட்டி பூச்சி இல்லாமல் கூட வந்து சடனாக வந்து நம்ம வச்சிருக்க அந்த பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய சைஸ் வேரியேஷனில் இருக்கிறதுனால தாராளமாக வந்து நம்ம கிராசரிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மசாலாஸ்லாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட்லாம் பண்ணுறோம் கூட தாராளமாக இதை மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப வந்து ரிமெம்பரிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கூட இருக்குது. அது பார்க்க இன்னும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது.
நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரைஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அது உங்களுக்கு இன்னும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியூரில் எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக உங்ககிட்ட ஆன்லைன் டெலிவரிக்கு வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அவங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமா, இல்லை க்ராசரிஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா, அந்த கெப்பாசிட்டியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஃப்ளாரு ரைஸ் இது மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டியில் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 5 kgலேருந்து ஒரு 10 kg வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த சைஸில் கூட இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அதோட ஷேப், ஒவ்வொரு கண்டெய்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ், அந்த லிட்டில் உள்ள டிசைன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் உள்ள ஒரு பிளேட்டு தான், ஃபுல்லாக வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லாவே வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி வேணாம், எனக்கு வெறுமனா அப்படியே வந்து பித்தளையில் உள்ள பிளேட்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 different சைஸில் கூட கிடைக்கிது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம டோரில் கூட நம்ம போட்டு வச்சுக்க முடியும். குழந்தைங்களாம் கதவை திறந்துட்டு வெளியில் போகிறாங்களா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான அந்த பேட்ச் மாதிரி வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கூட இருக்குது. சரி, நம்ம பர்ஸில் இல்லை பேக்கில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப வந்து பார்க்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி கட்டை அதில் இருந்து சப்பாத்தி ரோல் பண்ணலாம். அந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹேண்ட் பெயிண்ட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கு தான், எதுவுமே வந்து மிஷின் மேடு கிடையாது, எல்லாமே ஹேண்ட்மேடுன்றனால அந்த ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் லேடில்ஸ் தான். இந்த உடன் லேடில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேம்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது கூட நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிஃப்ரெண்ட்டான லேடில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக இப்போ நம்ம ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ள லேடில்ஸ் இருக்குது, ரைஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி உள்ள கரண்டிலாம் கூட வச்சுருக்காங்க. அதுமாதிரி இந்த தோசை எடுக்கிறதுக்குள்ள அந்த உடன் லேடில்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பியூரில் உள்ள அந்த வேம்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து நம்ம ஹெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதும் கூட. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம பந்தி பாயின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி லென்த்தியான அந்த பந்தி பாய் கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம டைனிங் டேபிளில் வந்து நம்ம அந்த ஷீட் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி ஷீட்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 different கலர்ஸில் கூட வச்சுருக்காங்க. நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அதில் அந்த பார்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4 வருது. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட்லாம் பண்ணுறேன்னா கூட இது மாதிரி வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனில் உள்ள ஒரு சாப்பிங் போர்டு தான். டிஃப்ரெண்ட்டான ஷேஃபில் கூட வச்சுருக்காங்க. நல்லா வந்து செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைடு வந்து நம்ம சாப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உடன்
சாப்பிங் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக அதை நம்ம ஹேங் பண்ணிக்க முடியும். இது வந்து நமக்கு லைஃப் லாங் வரணும், நல்லா லைஃப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ நீங்கள் சமைச்சு முடித்தாலும், அதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உடனே வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோர்த்து வச்சிங்கன்னா நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா உடன் வந்து இந்த உடன் பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தண்ணியை வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் சடனாக வந்து வேஸ்ட் ஆயிரும், நமக்கு லைஃப் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் அந்த ஈரம் இல்லாமல் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு நீங்கள் நல்லா ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த உடன் பொருள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் கூட இது தான். ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து நம்ம அந்த பொருள் வந்து நமக்கு நல்லாவே வந்து லைஃப் கிடைக்கும். இந்த உடன் ஷாப்பிங் போல பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடனில் உள்ள ஒரு பிளேட் தான். ஸோ நல்லா வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது, அதோட ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி உடன் பிளேட் எல்லாம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குவாலிட்டியான உட்டில் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்ததான் இது வந்து பார்த்திங்கன்னா சாலட் ஸ்பூன் தான். நம்ம சாலட்லாம் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டோன்னா ஈஸியாக வந்து அது ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆயிரும். ஸோ ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ்லேருந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், மிரர், அது மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் கூட நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே வந்து மெமரிஸாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த காப்பர் கலெக்ஷன்ஸ், வெங்கலத்தில் உள்ள பாட்டு, அப்புறமா மணிப்பூர் பாட்டு, உடன் கலெக்ஷன்ஸ், அந்த ஸ்டோனில் இருக்க கல் செட்டியெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Stay tuned. Meena's Chettinad Samayalarai. Thanks for watching.